புடம் போட போட மிளிரும் தங்கம், மெருகேற்ற மெருகேற்ற ஒளிரும் வெள்ளி. ஒரு காலத்தில் நாணயங்களாக புழக்கத்தில் இருந்த இந்த உலோகங்கள் நாளளவில் ஆபரணங்களாக உருமாறி நங்கையரை அலங்கரிக்கத் தொடங்கிய பிறகு தொடமுடியாத உச்சம் தொடுகின்ற இவற்றின் விலைகள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக வெள்ளிப் பொருட்கள் விலை என்னவோ வானுயரத்தில், ஆனால் விற்பனைக்கான வழியோ வெகு தூரத்தில். சேலம் மாம்பழத்திற்கு மட்டும் பிரசித்தி என்று நினைப்பவர்கள் அது வெள்ளிப் பொருட்களுக்கும் கொலுசுகளுக்கும் பெயர் பெற்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு உற்பத்தியாகும் வெள்ளிப் பொருட்களில் 70% நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்கிறது. மீதமுள்ள 30% பொருட்கள் தமிழகம் முழுவதும் விற்பனையாகின்றன. எல்லா தொழிலுக்கும் ஏற்பட்ட சோகம்தான் வெள்ளி தொழிலுக்கும் விளைந்தது. இந்த கொரோனா காலத்தில் தொழில்கள் முடக்கம், உற்பத்தி நிறுத்தம், பட்டறைகள் மூடல், தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு, வருமானம் இல்லாத நிலை. மார்ச் மாதத்தில் தொடங்கிய இந்த இக்கட்டுகள் 4-5 மாதங்கள் தொடர்ந்தன. ஜூன் மாதம் ஓரளவுக்கு பணிகள் தொடங்கினாலும் கடைகளில் விற்பனை மந்தமாக இருந்ததால் பட்டறைகளில் உற்பத்தி குறைக்கப்பட்டது. மேலும் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்தும் தொடங்காததால் வெள்ளிப் பொருட்களை பல பகுதிகளுக்கு கொண்டு செல்ல இயலாத நிலை. இப்போது சிறிதளவு போக்குவரத்து தொடங்கியிருப்பது வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கு கொஞ்சமேனும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களது தொழில் பெரும்பாலும் வெளி மாநிலங்களை சார்ந்து இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து முழுவதுமாக தொடங்காத வரையில் முழு அளவிலான விற்பனை இருக்காது. அதற்கேற்ற உற்பத்தியும் நடைபெறாது என்று கூறுகிறார்கள். சேலத்தில் செவ்வாய்பேட்டை, கந்தம்பட்டி, திருவாக்கவுண்டனூர், பள்ளப்பட்டி, சிவதாபுரம், பனங்காடு, சித்தர்கோயில், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100 கணக்கான வெள்ளிப்பட்டறைகள் இருக்கின்றன. அவற்றில் 100,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களது வாழ்வாதாரம் இந்த பட்டறைகள் செயல்படுவதை பொறுத்தே உள்ளது. சுமார் 22 நிலைகளை கடக்கும் போதுதான் வெள்ளியில் பொருட்களை உருவாக்க முடியும். அதாவது வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தி என்பது பட்டறைகளில் கடினமான உழைப்பின் பலனாக உருவாகின்றன என்று புரிந்து கொள்ளலாம். பல கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பல தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இப்போது தமிழகத்தில் கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டு இருப்பதும் மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருப்பதும் சேலம் வெள்ளி தொழிலுக்கு சிறிதளவு உத்வேகத்தை அளித்துள்ளது. மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை தொடங்கினால் தொழில் அபிவிருத்தி அடையும் என்கிறார் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் சசிகுமார். சமீபமா இந்த கடந்த ஒரு வாரமா இந்த பொது போக்குவரத்து தூங்கி இருக்கிறதுனால இந்த வேலையானது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இயல்பு நெருக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ தமிழகம் அளவில் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அந்த இ பாஸ் வந்து வேணுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இயல்பான நிலையில் அவங்களால வியாபாரத்துக்கு போக வர முடியல. அதனால் அரசாங்கம் எப்படி பொது போக்குவரத்து தூக்கியதோ அதே போல் பிற மாநிலங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பொது போக்குவரத்தும் சரி, பஸ் போக்குவரத்தும் சரி, அதே போல் காரில் போகிறவங்களுக்கும் இந்த இ பாஸுங்கிற நடைமுறையிலேருந்து கொஞ்சம் தளர்வு செஞ்சால் இந்த வெள்ளி கால்குலிச்சு வியாபாரத்துக்கு போகிறவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து தொடங்கியிருப்பது வரப்பிரசாதமாக உள்ளது என்றும் கொலுசு உற்பத்தி மீண்டும் தொடங்கி உள்ளது என்றும் கூறுகிறார் யுவராஜ். கடந்த 6 மாசமா வேலை இல்லாமல் இருந்தோம். கொரோனாவால் போக்குவரத்து வசதிகள் சரியா இல்லாதனால இப்போ எல்லாம் திருப்பி போக்குவரத்து ஆரம்பிச்சிருந்தனால கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த தொழில் நடந்தால் எல்லா வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். பல கோடி ரூபாய் மதிப்பு மிக்க பளபளக்கும் வெள்ளிப் பொருட்கள் வர்த்தகம் என்றாலும் விற்பனையின்றி போனால் உப்பு காற்றில் திறந்து வைக்கப்பட்ட வெள்ளிப் பொருட்கள் கருத்து களையிழந்து போவது போல இதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலையும் ஆகிவிடும். அதனால் விரைவில் இந்த தொழில் மந்த நிலையிலிருந்து மீளட்டும்.
மங்கையரின் காலில் சந்த ஒலியாக கொலுசு சத்தம் கேட்கட்டும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.